ஸ்ரீவிக்னேஸ்மஹாகுருவே நமஹ. நமஸ்காரம். நேத்தி பாகவதம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ பரீட்சை பிறந்தாச்சு, தொப்புள் கொடு கூட கிள்ளல, ஜாதகம் கணிச்சாச்சு. அந்த மாதிரி பரீட்சை பிறந்து வளர்ந்து வரோம். பரீட்சை வித்தையெல்லாம் கற்றுண்டு ஒத்த வயசு வந்ததும் உத்தரகுமாரனுடைய பெண் இராவதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சு நாட்டு அண்ணன் இருக்கான். இவனுக்கு 4 குழந்தைகள். அப்படி காலம் போச்சு, 32 வயசாச்சு. அப்போது ஊரை சுற்றி வரான் பரீட்சித். அப்போ வரும்போது விசித்திரமான ஒரு காட்சி அவனுக்கு தெரியறது. ஒரு பசுமாடு, ஒரு காளமாடு, ஒரு கருப்பு வேஷம் போட்ட மாதிரி ஒரு ராஜா, அவன் கையில் வாள் இருக்குது. இந்த பசுமாடு யாருன்னு பார்த்தா பூமாதேவி, காளமாடு வந்து தர்ம தேவதை, கருப்பு வேஷம் தான் வந்து அந்த கலிபுருஷன். இந்த இவன் வந்து அந்த கையில் வச்சுட்டுருக்கான் இல்லையா வாள், அதால் காளமாட்டோட 3 காலையுமே வெட்டி விடுறான். பசுமாட்டையும் வெட்டலான்னு பார்க்குறான். அப்போ பரீட்சை போய் காளமாட்டை பார்த்து, இவன் உன்னை காலை வெட்டினானா அப்படின்னு கேட்குறான். அப்போது கலிபுருஷன் சொல்கிறான், நான் தான் வந்து கலிபுருஷன், இது கலியுகம், இந்த கலியுகத்தில் அயோக்கியத்தனம் பண்ணுறவா எல்லாம் ராஜாவாக தான் இருப்பான் அப்படின்னு பரீட்சத்துக்கிட்ட சொல்கிறான். இது என்னோடய காலம், அதனால் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு. அப்போது பரீட்சத்து, நீ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு வெளியேறிடு அப்படின்னு. அப்போது கலிபுருஷன் வந்து சொல்கிறான், காலத்தை தடுக்க யாராலையும் முடியாது, நான் என்னோடய காலத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அப்போ பரீட்சத்து வந்து, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிறத விட நான் எந்தெந்த இடத்துல இருக்கலாம்னு நீ சொல்லு அப்படின்னு கலிபுருஷன் கேட்குறான். அப்போ வந்து பரீட்சத்து சொல்கிறான், நீ வந்து மதுபானம் இருக்கக்கூடிய இடம், விலைமாதர்கள், சூதாட்டம், கசாப்பு கடை, இந்த 4 காரணமாக இருக்கிற பணம், இந்த இடத்துலலாம் நீ இருக்கலாம் அப்படின்னு. சரின்னு கலிபுருஷனும், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். கொஞ்ச நாள் கழித்து திருப்பி பரீட்சத்து வந்து வேட்டைக்கு போகிறான். அப்போ சமிக்கன்ற ரிஷியோட ஆசிரமம் இருக்குது. அங்கே இங்கே வேட்டையாடி அந்த கலப்பில் பசி தாகம் வந்துடுது. அப்போ அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு போகிறான். அப்போ அந்த ரிஷி வந்து 4வது நிலையான சமாதி நிலையில் தபஸ் பண்ணின்னு இருக்கா, சமாதி நிலைக்கு போயிருக்கார். அப்போ இவனுக்கு பசி தாகும், இந்த பரீட்சைக்கு வந்ததை அவர் பார்க்கலை, அதனால் இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறான், அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து அந்த ரிஷியோட கழுத்தில் போட்டுடுறான். அந்த ரிஷிக்கு ஷிருங்கின்னு ஒரு புத்திரன் இருக்கான், அவனுக்கு 7 வயசு. கௌசிகி நதிக்கரையில் சமித்தி பொறுக்கிறதுக்காக அவன் போயிருக்கான். இந்த மற்ற அவனோட நண்பர்கள்லாம் அங்கே வந்து ஷிங்கிக்கிட்ட போய் சொல்ல, அவனுக்கு இந்த ஞான திருஷ்டியில் யார் இந்த மாதிரி வேலையை, யார் அவப்பா கழுத்தில் இந்த மாதிரி செத்த பாம்பை போட்டிருப்பான்னு அவனுக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருது. உடனே அவன் ஆச்சமணம் பண்ணி ஜலத்தை எடுத்து சபிக்கிறான். என்னன்னா, தக்ஷன்ற பாம்பு இன்னிலேருந்து 7வது நாள் கடித்து இந்த இவனுக்கு மரணம் சம்பவிக்கணும் பரீட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி சபிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அப்பா கிட்ட வந்து பார்க்குறான் அப்பாவை. அப்போ அந்த ரிஷி கேட்குறார், உன் முகத்தில் இருக்க பிரம்ம தேஜஸ் போயிடுதே ஏன் அப்படின்னு. அப்போ இவன் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இவன் சபித்ததையும் சொல்கிறான். உடனே ரிஷி வந்து, நீ போய் இதை உடனே அந்த பரீட்சத் மகாராஜா கிட்டே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இவனே போய் சொல்லிட்டு வரான். இதை கேட்டதும் பரீட்சத் என்ன பண்ணுறான், கையில் பவித்திரத்தை போட்டுண்டு மர உருவியை கட்டிண்டு ராஜா வேஷத்தெல்லாம் களைச்சிட்டு கங்கை கரைக்கு போயிடுறான். அப்போ அவன் ரிஷிகள் யோகிகள் கிட்டெல்லாம் போய், நான் இந்த 7 நாளில் என்ன பண்ணினா மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு ரிஷி, ஜபம் பண்ணுங்க அப்படின்றா. அப்போ யோக அபியாசம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், வேத அத்தியாயனம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் டைம் குறைச்சலாச்சே, இதெல்லாம் எப்படி இந்த டைமில் பண்ண முடியும்னு கேட்குறா. அப்போது அந்த டைமில் தான் சுகர் வரார்.
அவர் 16 வயசு யுவாவாக உடம்பு முழுக்க ஜடாமுடியோடு வரார். அப்போ மற்ற மகரிஷிகள்லாம் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ பரீட்சத்தும் போய் நமஸ்காரம் பண்ணுறான். அப்போ அவன் வந்து சுகர்கிட்ட கேட்குறான், நான் என்ன பண்ணணும், எதை உடணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ சுகர் சொல்கிறார், உலகத்துக்கே உபயோகமான கேள்வியை நீ கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகர் வந்து பாகவதத்தை சொன்னார். கேட்டது பரீட்சத், சொல்லப்பட்ட இடம் கங்கை நதிக்கரை, சொன்னது பகவானோட சரித்திரம். அப்போ பரீட்சத் வந்து சுகரிடம் வந்து சமர்ப்பணம் பண்ணுறான். தன்னை உண்மையான சமர்ப்பணம் என்ன, ஆத்ம சமர்ப்பணம். ஆச்சாரியனிடத்தில் இந்த ஆத்ம சமர்ப்பணம் வேணும் கண்டிப்பாக. ஆத்ம ஞானிக்கிட்ட தான் இந்த மாதிரி சொற்கள்லாம் கேட்கணும். சரி, பாகவதம் பரீட்சத்துக்கு சுகர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், நாம் எந்த பூஜையோ யாகமோ பஜனை வேத அத்தியாயனமோ இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம், அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்திம காலத்தில் நாராயணோட ஞாபகம் வரணும்னு. அதில் ரெண்டு வழி, ஒன்று கர்ம மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். இதில் ஈடுபடுறவாளுக்கு அந்திம காலத்தில் பகவான் ஞாபகம் வரும். ஏன்னா எது நமக்கு போகிற டைமில் ஞாபகம் வருதோ இல்லையோ தெரியாது. ஆனால் போகிற டைமில் எது ஞாபகம் இருக்கோ அதை தான் மறுபிறவையாக அமையுன்றது. அந்திம காலத்தில் நம்ம முயற்சி பண்ணி நினைக்கிறது ஒரு வகை. அவர்கிட்ட நீ என்னை கடைசி காலத்தில் கிருப பண்ணணும், உன் நினைவு நீ கொடுக்கணும் அப்படின்றது இன்னொரு வகை. இந்த இரண்டாவது வகை தான் நல்லது. என்னை கை விட்டுடாதேன்னு பிரார்த்திக்கிறோம் இல்லையா, இது உத்தமம். அப்போ சொல்கிறது நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்திம காலத்தில் நம்ம உடம்போடு இருப்போம், என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போ இதுக்கு இப்போவே சொல்லி வைத்தேன்னு இந்த நாமத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது. நான் இப்போவே சரணாகதி அடைகிறேன். நம்ம எதையும் சாஸ்திரத்தில் சொன்னதை விட்டுடக்கூடாது, கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். இந்த நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போது பரீட்சத் வந்து சுகர்கிட்ட கேட்கலாம், ஒரு வாரம் போதுமா அப்படின்னு. ஏன்னா 7 நாள் தான் இருக்க டைம், அதுக்குள்ளேயும் இதை கேட்டு நம்ம மோட்சத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ சுகர் சொல்கிறார், ஒரு வாரம் எதுக்குப்பா, கட்டுவாங்கன்ற ராஜா 1 மணி நேரத்தில் சாக போகிறோன்னு இந்திரன் மூலயமா தெரிஞ்சுட்டு கங்கை கரைக்கு வந்து யோகிகள்கிட்ட பகவானை அடைய வழி கேட்டு அப்போ ஆகாய விமானம் வந்து அழைச்சிட்டு போச்சுப்பா அப்படின்னு சுகர் சொல்கிறார். அப்புறம் இவர் தியான ஸ்லோகம்லாம் சொல்லி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் வந்து கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இது மூலயமா பகவானை அடையலாம். கர்ம மார்க்கத்தில் போகிறதுக்கு ஸ்ரத்த வேணும், பக்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு நம்பிக்கை வேணும், ஞான மார்க்கத்தில் போகிறதுக்கு வைராக்கியம் வேணும். பாகவதம் 4வது வழியை சொல்கிறது. இந்த 3 மார்க்கத்துலேயும் போன மகான்கள், ஞானிகள், யோகிகள் இவாளெல்லாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னு. இந்த 3 இல்லைன்னா கர்மா பழிக்கவே பழிக்காது. பாகவதம் சொன்னது 2 வகை. பிரம்மா நாரதருக்கு சொன்னது தத்துவ சிருஷ்டி, மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னது பூத சிருஷ்டி. இப்போது முதல்ல பகவான்கிட்டேருந்து சக்தி வந்தது, அதுதான் பிரகிருதி, அதாவது பஞ்சபூதங்களோட சேர்க்கை. ஏன்னா எப்படி சிருஷ்டி ஆச்சு அப்படின்னு, பகவான் வந்து பிரம்மா, பகவானோட நாபி கமலத்துலேருந்து பிரம்மா வந்தார். பிரம்மாவுக்கு வேதத்தை பகவான் கொடுத்தார். அப்புறம் முதல்ல பிரகிருதி, புத்தி, நான், மனசு, இந்த 4லேருந்து வெளியில் வர்றது. அதுலேருந்து பஞ்சபூதங்கள், இந்த 4லேருந்து வெளில வர்றது தான் இந்த பஞ்சபூதங்கள், ஆகாசம், காற்று, நீர், நெருப்பு, நிலம். இந்த 5 பூதங்களுக்கு வடிவம் தான் தன்மாத்திரை. இத்தோட வடிவம் இந்த 4-5 பஞ்சபூதம் சொன்னேன் இல்லையா, இத்தோட தன் மாத்திரை தான் வந்து வடிவம். அது வந்து என்னென்னா, ஆகாச வடிவம் வந்து சப்தம், காற்றின் வடிவம் ஸ்பரிசம், அக்னியின் வடிவம் ரூபம், ஜலத்தின் வடிவம் ரசம், பூமியின் வடிவம் கந்தம்.
இந்த பஞ்சபூதங்கள் ஒரு அஞ்சு மாத்திரை, தன்மாத்திரை ஒரு அஞ்சு, இந்த ரெண்டும் சேர்த்தா பத்து. கர்ம எந்திரங்கள் கை கால் வாக்கு மலம் மூத்திரம் இந்த துவாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது நமக்கு அஞ்சு. ஞான எந்திரங்கள் அஞ்சு, கண் மூக்கு நாக்கு காது தோல் தொக்கு அதாவது ரோ இது தோல் இது வந்து அஞ்சு. ஸோ முதல்லையே வந்து பஞ்சபூதம் அஞ்சு, அதோடய தன்மாத்திரை அஞ்சு பத்து, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, இது ஒரு பத்து, பத்தும் பத்தும் இருபது. மனசு ஒன்று, புத்தி ஒன்று, நான் ஒன்று, பிரகிருதி ஒன்று, இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் இருபத்தி நாலு. இந்த பஞ்சபூதங்களின் தன்மாத்திரையை ஞான எந்திரங்கள் கிரகித்து அதாவது உணர்ந்து இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் பகவான் படைச்சார். அப்போது இவர் பிரம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறார் வேதத்தெல்லாம். பிரம்மா வந்து சனத்குமாரர்களை சிருஷ்டிக்கிறார். யா இது யார் யாருன்னு பார்த்தா நான்கு குமாரர்கள், சனக சனாதன சனந்தன சனத்குமாரர்கள். இவாளுக்கு நாலு அஞ்சு வயசு இருக்கும். அப்போ வந்து இவாளை பிரம்மா வந்து சிருஷ்டி ஆரம்பிக்க சொல்கிறா. அப்போது இவாளை வந்து சிருஷ்டி பண்ணுறதுக்கு இவாளுக்கு இது இல்லை, ஏன்னா இவா வந்து யோகத்தில் போயிடுறா. அப்போ பிரம்மா இந்த நாலு பேரையும் சிருஷ்டி பண்ணலைன்னு கேட்டதும் அவருக்கு கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் ருத்ரனை சிருஷ்டி பண்ணிடுறார். ருத்ரன் வந்து மன்யு தேவதை, சிவன் இல்லை. ருத்ரன் வந்து சதாசிவம் கிடையாது, சதாசிவத்தோட ஒரு அம்சம்தான் ருத்ரன் கிட்டே இருக்கிறது. அப்போ ருத்ரனை சிருஷ்டி பண்ண சொல்கிறார். ருத்ரன் வந்து பூதகணங்கள் இந்த மாதிரி சிருஷ்டியை பண்ணிடுறா. உடனே பிரம்மாவுக்கு இந்த மாதிரி சிருஷ்டி இதை நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். அப்போது பிரம்மா வந்து சத்வகுணத்தால் சனகாதிகளை சிருஷ்டி பண்ணார், தமோகுணத்தினால் ருத்ரனை சிருஷ்டி பண்ணார். இது ரெண்டும் இல்லாமல் ரஜோகுணத்தினால் ரெண்டையும் சேர்த்து அப்போது நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணார். இந்த நவ பிரஜாபதி யாருன்னா மரீச்சி, அங்கீரசர், அத்ரி, புலஷ்டியர், புலகர், அகஸ்தியர், வசிஷ்டர், பிருகு, தக்ஷன். இந்த ஒம்பது பேர் தான் நவ பிரஜாபதி. பிரம்மாவோட நிழல்லேருந்து வந்தவா கர்த்த மரிஷி, பிரம்மாவோட மனசுலேருந்து வந்தவர் நாரதர், பிரம்மாவோட உடம்பு நெத்தி புருவம் தோடு இந்த மாதிரி ஒம்பது பாகங்கள்லேருந்து வந்தவர் இந்த நவ பிரஜாபதிகள். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஒரு சிருஷ்டி ஒரு சைக்கிளிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் சிருஷ்டி பண்ணுறார். தன் சரீரத்தை ரெண்டாக ஆக்கி பிரித்து ஒரு பக்கம் மனு ஒரு பக்கம் சதரூபே இவாளை தம்பதிகளாகவே யுவாவாகவே சிருஷ்டி பண்ணுறார். அப்போ இருந்த மனுவுக்கு பேர் சுவாயம்பு மனு. ஸோ இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணுறார் இது. அதுக்கப்புறம் இந்த மனு சதரூபே இவாக்கிட்ட இந்த பூமியை கொடுத்து அவளை அனுப்பிச்சு வைக்கிறார் பிரம்மா. அவளுக்கு ஆகுதி தேவஹுதி பிரசூதின்னு மூணு பொண்ணு, பிரியம்பதன் உத்தானபாதன் ரெண்டு புத்திரர்கள் பிறக்கிறான். ஆகுதிய ருச்சின்ற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணித்தரா, தேவஹுதிய கர்த்தமர் மகரிஷிக்கு, பிரசூதிய தக்ஷ பிரஜாபதி இவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. தேவஹுதிக்கும் கர்த்தமருக்கும் பிறந்தது ஒம்பது மகள்கள், அதாவது ஒம்பது பொண்ணு அவளுக்கு. அப்போ இந்த கர்த்தமர் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போதே ஒரு கண்டிஷன் போடுறார், நான் வந்து தபஸில் இருப்பேன், குழந்தை பிறந்த அப்புறமா வந்து சந்யாசமாக வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு பத்தாயிரம் வயசு, இவளுக்கு ஆறு வயசு. அப்போ ஆயிரம் வருஷம் வாழ்ந்து அவள் அப்போது ஒரு பொண்ணு மூணு நிலையை அடையணும், அதாவது குழந்தை மனைவி அம்மா. அப்போது இந்த தேவஹூதி போய் கேட்குறான், நான் எப்போ அம்மா ஆகிறது அப்படின்னு. அப்போ உடனே அவர், ஏன்னா அவர் தபஸே பண்ணிட்டு இருந்தார், அதனால் இவளுக்கு இத்தனை ஆயிரம் வருஷம் பணிவிட பண்ணியிருக்காளின்னு இவ வந்து எப்போ தான் ஒரு நமக்கு சந்தான பாக்கியம் இருக்கும்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அப்போ உடனே அவர் இவ செய்த பணிவிடை காரணமாக என்ன பண்ணுறா, தபஸ் பண்ணி ஒரு விமானத்தை வர வச்சு அதில் நூறு வருஷம் அதில் இவா ரெண்டு பேரும் யுவாவாகவே சஞ்சாரம் பண்ணால் ஒம்பது பொன் குழந்தைகள் பிறக்கிறது. அப்போ
அவள் கேட்குறா எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இவர் அந்த 9 குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு 10வதாக ஒரு பையன் பிறக்கிறது. பெருமாளோட அவதாரமே கபில வாசுதேவர் பிறக்கிறார். அப்போ இந்த 9 பொண்ணையும் யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னா நவ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றா. இந்த அத்திரி இந்த மகரிஷிகளுக்கெல்லாம் இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் 16 பொன்னாட்டி பொன் குழந்தைகள் பிறக்கிறது. இதில் 13 பேரை தர்ம தேவதைக்கும், 14 ஸ்வாகான்ற அக்னிதே பகவானுக்கும், ஸ்வதான்ற பொண்ணை பித்ருவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுறா. சதியை வந்து சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் பார்ப்போம். நாளைக்கு மறுபடியும் இது தொடரும். ஸ்ரீ விகணேஷ் மகாகுருவே நமஹா.